ஹலோ நீ எல்லாம் எப்படி முன்னேற போறேன்னு பார்க்கறேன் நீ எல்லாம் உருப்படவே மாட்டே நீ இருக்குறதே வேஸ்ட் பா இப்படி எவ்ளோ கேட்றோம் அவனை பாரு எப்படி படிக்கிறான் எவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கான் இவளை பாரு எப்படி படிக்கறா ஆனா நீ இப்படினு கம்பரிசன் வர இதெல்லாம் ডেইলি கேக்குறீங்கல சரி இப்படி தாங்க உங்க புள்ள ரொம்ப அறிவாளி அவனுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு அறிவு போதாது உங்க பிள்ளைக்கு நீங்களே பாடம் நடத்துங்க அவனுக்கு எங்க ஸ்கூல்ல இடம் இல்லனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட டீச்சர்ஸ் அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி இருந்தாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு படிக்கவே வராது மென்ட்டலி ஹேண்டிகேப் அண்ட் ஸ்லோனு அவரோட டீச்சர்ஸ் அவருக்கு ஒரு முத்திரையை குத்தி வீட்டுக்கு அனுப்புனாங்க 3 வயசு வரைக்கும் அவரால பேச முடியல 7 வயசு வரைக்கும் அவரால வாசிக்க முடியாத சூழ்நிலை டிஸ்லெக்ஸியா அப்படினு சொல்ற படிக்க முடியாத நிலையால ஐன்ஸ்டீன் பாதிக்கப்பட்டிருந்ததா அவரோட டீச்சர்ஸ் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க இத பார்த்ததும் அந்த தாய் உடைஞ்சு போயிட்டாங்க கண்ணீர் வழிய வலியால துடிச்சு போயிட்டாங்க என்ன இருந்தாலும் பரவாயில்லை ஏன் மகனை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஹோம் டீச்சிங் பண்ணாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அவரோட பலவீனம் தெரியாத அளவுக்கு அவரை ட்ரெயின் பண்ணாங்க பல வருஷம் கழிச்சு 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த அறிவியல் மேதாவியாகிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைட் பல்ப் கைனட்டோகிராஃப் ஆல்கலைன் ஸ்டோரேஜ் பேட்டரி பிசிக்ஸ்ல நிறைய இன்வென்ஷன்ஸ் இப்படின்னு பல கண்டுபிடிப்புகளை ஐன்ஸ்டீன் பண்றாரு இடையில ஐன்ஸ்டீனோட அம்மா இறந்து போயிடுறாங்க ஒரு நாள் ஐன்ஸ்டீன் ஒரு பேப்பரை டேபிள் டிராயர்ல கண்டுபிடிச்சாரு இது என்னது அப்படின்னு ஃபோல்டட் பேப்பரை திறந்தாரு அது வேற ஒன்னும் இல்லைங்க அவரோட டீச்சர்ஸ் எழுதி கொடுத்த லெட்டர் தாங்க அது அதை படிச்ச பிறகுதான் அவரோட சைல்ட்ஹுட் வீக்னஸ் அவருக்கே தெரிஞ்சது கண்ணீர் விட்டு அழுது அவரோட டைரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு குறைபாடுள்ள சிறுவன் ஆனா அவரோட அம்மா அவரை மேதாவியா உருவாக்குனாங்க அப்படின்னு எழுதினாரு இப்படி தாங்க உலகம் நம்மள பைத்தியம் குட் ஃபார் நதிங் வேஸ்ட் அப்படின்னு டேக் பண்ணலாம் நம்மள படிச்சு நம்முடைய ஆண்டவர் நம்மள கெத்தா உருவாக்குவாருங்க டோன்ட் வரி 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது எஸ் நம்ம தேவன் உலகத்தால பைத்தியம் வீக் வேஸ்ட் அப்படின்னு டேக் பண்ற நம்மள தான் உலகத்தை கலக்குறவங்களா மாத்த போறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லைஃப்ல நடந்த காரியம் இப்போ புரியுதா ஹி ஹஸ் chosen யூ ஃபார் ஹர் பர்பஸ் நீங்க உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க நம்ம ஜீரோவா இருக்கலாங்க ஆனா நம்ம ஹீரோ ஜீசஸ் நம்மளோட இருக்கும்போது கண்டிப்பா நம்மளும் பிளெஸிங் தாங்க சோ 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தை மறந்துடாதீங்க சொல்லுங்க ஐ எம் பார்ன் டு வின் இன் ஜீசஸ் நேம்